திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் சர்க்கார் புறம்போக்கு பாதை ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தியது எப்படி என்பது குறித்து விரிவான வீடியோ தொகுப்பு இது. ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட வீடியோக்களும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கொங்கு நியூஸ் 007 நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழுவான நம்முடைய யூடியூப் சேனல்ல நிலம் தொடர்பாக 61வது வீடியோவாக இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம். இதன் தலைப்பு பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தியது எப்படி. வீறு கொண்டெழுந்த விஏஓ என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இந்த வீடியோ போகுது. முன்னதாக நமது இந்த சேனலில் 61 வீடியோ, யூடிஆர் பட்டா என்றால் என்ன, கிராம நத்தம் நிலவரி திட்ட பட்டா என்றால் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள், இது ரெண்டுக்கும் முந்தைய ஆவணங்கள், அதாவது கிட்டத்தட்ட 1858 முதல் 1979 வரை உள்ள ஆவணங்கள், அதன் பிறகு யூடிஆர்லையும் கிராம நத்தத்தில் ஏற்படப்பட்ட ஆவணங்கள், அதில் ஏற்படக்கூடிய பிழைகள் மோசடிகள் உள்ளிட்டவர்களெல்லாம் எப்படி களையிறது எப்படி மீட்கிறது என்பது குறித்து சார்பதிவால் அலுவலகத்திற்குரிய ஈசி என்று சொல்லக்கூடிய என்காம்னஸ் சர்டிஃபிகேட், அதே போல் அந்த பத்திரப்பதிவுத்துறை ஆவணங்கள் தொடர்பாக 61 வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த பொதுப்பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை நிலவியல் பாதை வண்டிப்பாதை பூசதி பாதை கால்பாதை இவைகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் எப்படி அப்புறப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் ஒரு வீடியோவை நாம ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மானூர் கிராமத்தை சார்ந்த கன்னிமுத்து வேல்முருகன் ஆகிய இருவரும் என்னை தொடர்பு கொண்டு கடந்த 7வது மாதம் உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல் அவருக்கு ஒரு தேதி வழங்கி என்னை நேரில் சந்தித்து நிலம் தொடர்பாக குறிப்பாக அவர்களுடைய அந்த கிராமத்தில் கருப்பணன் என்பவர் 1911/1 என்கிற சர்வேயில் உள்ள சர்க்கார் புறம்போக்கு பாதையை அடைத்து பொதுமக்கள் செல்வதற்கு தடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காரு. இது 2018 முன்பே இந்த பிரச்சனை தொடங்கப்பட்டு 2018 கன்னிமுத்து வேல்முருகன் ஆகியோரோடு இணைந்து அந்த கிராம பொதுமக்கள் 200 பேர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டி சர்க்கார் புறம்போக்கு பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டி மனு அளித்தனர். அதன் மீது அடுத்த 9வது மாதத்தில் அதாவது 2018 9வது மாதத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கடித ஆணை ஒன்று வட்டாட்சியருக்கு குறிப்பாக பழனி வட்டாட்சியருக்கு வருகிறது. அதன் நகல் கன்னிமுத்துக்கு வருகிறது. அதன் பிறகு 2021 வரை எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. இவர்கள் திரும்ப 2021 7வது மாதத்தில் பழனி வட்டாட்சியர் அவர்களை ஒரு குழுவாக நேரில் சந்தித்து ஒரு புகார் மனுவை அளிக்கிறார்கள். அதனுடைய செய்தியானது அடுத்த 2-3 தினங்களுக்குள் திண்டுக்கல் மாவட்ட நாளிதழ்களில் மாவட்ட செய்தியாக வருது. இந்த மனு கொடுத்த பிறகு இவர்கள் என்னை சந்திக்கிறார்கள். ஒரு 4 தினங்களில் என்னை சந்திக்கிறார்கள். நான் இவர்களிடம் இந்த பொதுப்பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை குறித்தும் நிலம் தொடர்பாகவும் ஒரு 4 மணி நேரம் விவாதித்து அவருடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்திருந்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்து புலனாய்வு செய்து இது சர்க்கார் புறம்போக்கு பாதை தான், இந்த சர்க்கார் புறம்போக்கு பாதையை ஆக்கிரமிப்படுத்திய அந்த ஆக்கிரமிப்பாளர் செய்து சட்டப்படி ஒரு கிரிமினல் குற்றமும் கூட, இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு என்பது அப்புறப்படுத்த வேண்டிய ஒன்று, அரசாணையின் 540 என்பது அரசு நிலங்களில் சர்க்கார் புறம்போக்கு கிராம நத்தம் நீர்நிலைகள் பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்தது வனத்துறைக்கு சேர்ந்தது இந்து சமயப்பு எப்படிப்பட்ட நிலமாக எந்த வகை நிலமாக இருந்தாலும் அதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் அரசாணையின் 540 படி அந்த ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரு வருவாய்த்துறை நிலையில் உள்ள வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கள் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் பெரிய அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த 540 அரசாணை என்பது. அதே போல வருவாய் நிலை ஆணையின் 26(15)ல் பட்டா நிலங்களில் நிலவியல் பாதை பூஸ்துதிப்பா எந்த பாதை பட்டா நிலத்தில் போனாலும் அந்த பாதை ஒரு அரசு நிலமாக கருதி அது உள்ள ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வருவாய் நிலை ஆணையின் 26(15) சொல்கிறது. இதெல்லாம் பல உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் வழி வழியாக சொல்லிக்கிட்டு வராங்க. பல இடங்களில் அந்த பாதை ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்திக் கொண்டு வருகிறது. இருப்பினும் முன்புறமுள்ள
நிலத்துடைய உரிமையாளர்கள் பாதையை அடைத்து கொண்டால் பின்புறம் செல்வர்களுக்கு வழி இல்லாமல் போவதால் அந்த வழியால் பாதிக்கப்படக்கூடியவ விலை குறைவாக போகும். இன்றைக்கேன்னா தங்கத்துடைய விலையை விட நிலத்துடைய விலை அதிவேகமாக உச்சத்தை தொட்டு கொண்டிருப்பதால் நாம் நிலத்தை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே பல வீடியோக்குள் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஆவணங்களில் கம்ப்யூட்டர் செட்டா ஆப்பதிவேடு இவைகளெல்லாம் ஒழுங்காக இருக்குதா, உங்கள் பேரில் தான் இருக்குதா, அதே போல் பத்திரப்பதிவு துறையில் ஈஸி கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா மோசடி கும்பல்கள் ரியல் எஸ்டேட் கேங்ஸ்டார்கள் உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு வராங்க. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலவலை உச்சத்தை தொட்டுள்ளதால் முன்னாடி இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிட்டு அதை போகக்கூடிய தடத்தை அடைத்து பின்னாடி இருப்பவர்களுடைய நிலத்தை அடிமாட்டு விலக்கி பெறக்கூடிய சம்பவங்கள் நாள்தோறும் செய்திகளாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து கொண்டிருக்கிற செய்தியே சிலதாக இருந்தால் தமிழகம் முழுவதும் எவ்வளவு இஷ்யூ அது நடந்துட்டு இருக்கிறது பாருங்கள். அதனால தான் நம்ம இந்த பாதை சம்பந்தமாக மிக விரிவாக பேச வேண்டும் சொல்லி வந்திருக்கிறோம். முன்னதாக நம்முடைய வீடியோவை பார்த்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பவானி சாகரை சார்ந்த செந்தில் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நண்பர் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தியுள்ளார். அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம், முன்னதாகவே அதை நாம் போட்டிருக்கோம், நீங்களாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு குறித்து இதை அப்புறப்படுத்த வேண்டிய ஒன்று, எவ்வளவு பெரிய அதிகார சக்திகள் நம் முன்பு வந்தாலும் அப்புறப்படுத்த முடியும் என்று ஆணித்தரமாக அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி பழனி மானூரைச் சேர்ந்த கன்னிமுத்து வேல்முருடி நான் அனுப்பி வைத்தேன். அந்த போராட்டக்குழு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்தார்கள். குறிப்பாக வருவாய் கோட்டாட்சி நேரில் சந்தித்தார்கள். வருவாய் கோட்டாட்சியரும் இது பொதுப்பாதை தான், சர்க்கார் புறம்புப்பா தானே, இது எதுக்கு ஆக்கிரமிப்பு அப்பப்படுத்த சொல்லணும்னு சொல்லி அவர்களும் வட்டாட்சிக்கு அறிவுறுத்துகிறார்கள். இருப்பினும் மாதங்கள் உருண்டோடி கடந்த மாதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, எட்டாவது மாதத்தில் பழனி வட்டாட்சியர் உயர்ந்தர் மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். நாங்கள் புலத்தணிக்கை செய்ததில் இது பொதுப்பாதை தான், சர்க்கார் புறம்போக்கு பாதை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது, அதில் ஆக்கிரமிப்பு உள்ளது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது, எனவே ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அந்த அலுவலருக்கு அவர் ஒரு உத்தரவை பிறப்பித்து ஆணையை செயல்முறை ஆணையை பிறப்பித்து அந்த கடிதத்தை அங்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கடிதம் கிடைத்த ஏழு தினங்களுக்குள்ளேயே வேகமாக அவருடைய பெயர் நளினி, அவரும் வீரத்தோடும் தீரத்தோடும் உடனடியாக இந்த பொதுப்பாதை இந்த சர்க்கார் புறம்போக்கு பாதையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை மானூர் கிராம செயல் அலுவலர் மற்றும் ஊராட்சி தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். அதனுடைய நகல்களை நம்முடைய மனுதாரரான நம்முடைய நண்பர்கள் நில உரிமை மீட்பு குழுவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்களான அதன் தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேல்முருடுக்கும் கன்னிமுத்துக்கும் அந்த மனுவுடைய நகல் வருகிறது. அதே போல் பழனி காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் போகுது. ஏழு தினங்களில் இந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உத்தரவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறப்படுத்த தவறினால் அரசே அப்புறப்படுத்தி கொள்ளும், அதற்குரிய செலவுகள் உங்களிடமிருந்து வசூல் பண்ண சொல்லும் சொல்லி அதை போட்டிருக்காங்க. இவையிலெல்லாம் உறுதிப்படுத்துது, அதாவது வட்டாட்சியுடைய உத்தரவு, அதற்கு அடுத்து வட்டார வளர்ச்சியுள் கிராம ஊராட்சி அவருடைய உத்தரவும் இது ஒரு அரசு நிலம்தான் உறுதிப்படுத்தப்படுது. இதன் பிறகு 29ஆம் தேதி இறுதியாக தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. 29/11/2021 இறுதி தேதியாக அதற்குள் அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த தவறினால் 29ஆம் தேதி அப்புறப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது. இடையிலேயே இந்த 8ஆம் தேதி இவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார், 8/11/2021 வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதிரடியாக மானூர் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் அவர்கள் வீரத்தோடு என்ன செய்கிறாருன்னா, அந்த கடிதம் கிடைத்த 3 தினங்களில் 11/11/2021 என்ற கடிதத்தை நம்ம இந்த மானூர் செயலாளர் மற்றும் ஊராட்சி தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். இது பொதுப்பாக அக்கறைப்படுத்தி எனக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லி அங்கு ஒரு நினைவூட்டல் போகிறது. இருப்பினும் 48 நாட்கள் பின்தங்கி இந்த நிலுவையில் போடப்படுது. எல்லா போராட்டங்களுக்கு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த 30ஆம் தேதி அன்றைக்கு ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எல்லாமே முடிஞ்சது. அரசு நிலமும் நீங்களே வருவாய்த்துறை ஒத்துக்கிட்டீங்க, பஞ்சாயத்து பிரிவுகளும் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். இன்னும் அவர் ஒரு வழக்கு இருக்கிறதா ஆக்கிரமிப்பாளர் கோர்ட்டில் சொல்கிறாரு. சர்க்கார் நிலத்தில் சர்க்கார் புறம்போக்கு பாதையில் எதற்காக தனிநபர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். இவைகளெல்லாம் வட்டாட்சியர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்படி இந்த 30ஆம் தேதி இன்றைக்கு நீங்கள் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த தவறினால், சர்க்கார் புறம்போக்கு அப்புறப்படுத்த தவறினால் நாங்களே ஒன்று அப்புறப்படுத்துவோம், இல்லையெனில் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பொது வழியை நாங்கள் அடைத்து விடுவோம், வன்முறை உருவாகி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் எங்களை குற்றம் சொல்லக்கூடாது என்ற செய்தி ஒன்று வட்டாட்சியருக்கு சொல்லப்படுகிறது. பழனி வட்டாட்சியர்
மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் உடனடியாக பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த வேண்டி கிராம நிர்வாக அலுவலருக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். கிராம நிர்வாக அலுவலர் பொதுப்பாதை என்பது சர்க்கார் புறம்போக்கு நிலம், அது அரசு நிலம், அதை மீட்பதற்காக அவர் வேகமாக முன்பே செயல்பட்டு கொண்டிருந்தவர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக களத்தில் இறங்கி தனது நேர்மையை தனது கடமையை நிலைநாட்டுவதற்காக மானூர் கிராமத்திற்கு விரைந்து வந்து பொதுப்பாதை ஆக்கிரமிப்பாளரிடம் விவாதிக்கிறார். அவர் தன்னிடம் பத்திரங்கள் உள்ளதாக சொல்கிறார், அதை கொண்டு வர சொல்கிறார், பத்திரம் எதுவும் இல்லை. இல்லை இல்லை, இது வந்து எங்களுக்கு முன்னாடியே பூர்வீகத்தில் பூராமே எங்களுக்கு தான், அது எப்படி கிராம நத்தம் புறம்போக்கு உங்களுக்கு பூராமே பூர்வீகமாக வந்திருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். பட்டா இருந்தால் கொடுக்க சொல்லி கேட்குறாரு, பட்டாவும் இல்லை, ஆனால் ரெவன்யூ கணக்குகளில் கிராம கணக்குகளில் அது ஒரு சர்க்கார் புறம்போக்கு என்று காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் இது ஆக்கிரமிப்பு தான், நாங்கள் அப்புறப்படுத்தியே தீர்வோம் என்று இறுதியாக இருந்து முடிவெடுத்து அவர் செயல்படுறாரு. அவருக்கு துணையாக உடனடியாக பொதுமக்கள் எல்லாம் கூடுறாங்க, பப்ளிக் இஷ்யூ ஆகுது, காவல்துறை ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுது, விஓவுக்கு பாதுகாப்பாக ஒரு காவல்துறை உதவியாளரும் இரு காவலரும் அவருடைய அருகிலிருந்து பேசுகிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக நாம் போடக்கூடிய அந்த வீடியோவில் கிராம நிர்வாக அலுவலரும் ஆக்கிரமிப்பாளரும் தொடர் வாக்குவாதம், அதை நீங்கள் பார்க்குறீங்க. போக நிச்சயம் என்ன அர்த்தம் தெக்க உங்க காலியிடம் நீங்க சொல்லிட்டீங்க? ஆமா, இது காலியிடம் உங்க காலியிடம் சொல்லிட்டீங்க. ஆமா, காலியிடத்துக்கு பத்திரத்தை காட்டுங்க. அதுக்கு பத்திரம் மூலம் அந்த காலத்துல பத்திரம் இல்லைங்க, நாங்க மல்ல எங்க அப்பா சம்பாதிச்சுன்னு சொல்லி ஊர்ல போய் எழுதி அதாவது இது எங்களுக்கு பாத்திப்பட்டோன்னு எங்க அப்பா சம்பாதிச்சு அப்பா வடக்கு பக்கம் கருப்பணம் சொல்லிக்கணும். இந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் எது சொல்லுவீங்க? அந்த கடதை சொல்லிருக்கேன், இந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் நான் சொல்லுவேன். நானே கரையும் கொடுத்துருக்கேன், அது இது 82ங்க, 60-70 கரையும் கொடுத்துருங்க. நானு வெறும் 3 செண்ட் ஒண்ணு பத்திரம் கொடுங்க, இல்லன்னா பட்டாவை காட்டுங்க. அடுத்து வரக்கூடியது அந்த விவாதங்கள்லாம் முடிஞ்சு ஆர்கியூலாம் முடிஞ்சு வாலண்டரியாக ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த தொடங்குறாங்க. அதாவது பஞ்சாயத்துடைய செயலாளர் களத்தில் இருக்கிறாரு, பஞ்சாயத்துடைய அந்த துப்புரவு பணியாளர்கள் பஞ்சாயத்து பணியாளர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கி ஒர்க் பண்றாங்க. நீங்க அதை பாக்குறீங்க. Thank you.
தொடர்ச்சியாக போகும். தொடர்ந்து அவர் தகராறு செய்கிறார். யார்? ஆக்கிரமிப்பாளர் கருப்பணன். எந்த விதமான சட்டப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் தொடர்ந்து அது என்னதான் அவர் வந்து ஆர்கியூமெண்ட் செய்கிறாரு. இதற்கு அவர் விவரம் தெரியாதவர் அல்ல. குறிப்பாக அவர் முந்தைய அந்த மானூர் கிராமத்துடைய பஞ்சாயத்து துணைத்தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு விவரங்கள் அறிந்தும் அவர் இது போன்ற தவறுகளை திட்டமிட்டே செய்தார் தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஓரளவுக்கு ஒரு மாலை 6 மணிக்குள்ள ஆப்ரூவில் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த நாள் மீண்டும் வருகிறார்கள். மீதியுள்ள அந்த கல் கரடெல்லாம் கிடக்குதா எல்லாம் தூக்கிறதுக்கு வர்றாங்க. மீண்டும் அந்த ஆக்கிரப்பாளைய மனைவி தொடர்ந்து இந்த துப்புரவு பணியாளர் பெண் பணியாளர் வந்து தகராறு செய்கிறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். போடு அக்கா, எனக்கு பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? நீங்க போடு ரோட்டு, எனக்கு பேசவே கூடாது. பாதை போட்டீங்கல்ல, அந்த பாதை அக்கா இருக்குல்ல, பாதை சுத்தம் பண்ற மண்ணி ரோட்டு. நீங்க வேலை செய்யுமா? நீங்க வேலை செய்யுங்க. வாய் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டே இருக்கணும். வேலை செய்யுங்க. உங்க அதிகாரி என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ரோடு அங்க இருக்குது, தெற்கு வரைக்கும் இருக்குது, தெற்கு வரைக்கும் இருக்குது. அடா, அந்த ரோடு போன போதை படுத்த குழப்ப வச்சு பிடிங்க வளர்க்குன்றது, அப்புறம் வளர்க்க வச்சு பிடித்து நாங்க தக்குன்றது ஏன் ஓரியா? அது பிரகாரம் போட்டு வேணா பார்த்து கட்டுறது பார்த்து நேரம் இருக்கு. ஆமா, இறுதியாக முழுமையாக ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது அந்த பொதுப்பாதையை முழுமையாக அப்புறப்படுத்திய பின்பு மறுநாள் எடுக்கப்பட்ட வீடியோ. மிக சுத்தமாக அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அது திறந்த கேட்டாங்க. ஐயோ, அதாவது இதிலிருந்து நீங்கள் என்ன தெரியுதுன்னா, இதிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய விழிப்புணர்வு என்னென்னா, சர்க்கார் புறம்போக்கு நிலத்தில் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறார்களோ அந்த ஆக்கிரமிப்புகளை சட்டப்படி நாம் போராடி வன்முறை இல்லாமல் அப்புறப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பொதுப்பாதை, அதாவது சர்க்கார் புறம்போக்கு பாதை ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தப்பட்டது என்பது நிறுவனமாகிறது. இந்த சர்க்கார் புறம்போக்கு பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவதில் பழனி வட்டாட்சி அவர்கள் மிக நேர்மையாக தனது உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவை பின்தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகள் உடைய அலுவலர் திரு மரியாதைக்குரிய நளினி அவர்கள் மிகச்சிறப்பாக வீரத்தோடு உத்தரவை பிறப்பித்தார்கள்.
அதன் தொடர்ச்சியாக கிராம நிர்வாக அலுவலர் மா செல்வராஜ் அவர்கள் களத்தில் இறுதி கட்டத்தில் நின்று களத்துக்குள் போராடி சர்க்கார் புறம்போக்கு நிலத்தை அந்த புறம்போக்கு பாதையை அப்புறப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை நிறுவித்திருக்கிறார். இந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதை மற்ற தமிழகம் முழுவதும் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் கண்காணித்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு இருந்தால் அப்புறப்படுத்த கிராம நிர்வாகங்கள் துணை நிற்க வேண்டும். மக்களோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போகக்கூடாது. இப்படி நீங்கள் மக்களோடு நின்றால் மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் காவல்துறை முன்னாள் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய டிஎஸ்பி சிவா அவர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துவது என்னோடு ஒரு 40 நிமிடம் அலைபேசியில் விவாதித்தார். அவருக்குரிய சட்ட விளக்கங்கள் கொடுத்து சிவில் சட்டத்தில் சிவில் நடைமுறையில் 1905 நில ஆக்கிரமிப்பு சட்டம், அரசாணை எண் 540, வருவாய் நிலையான எண் 26(15) உள்ளிட்டோரெல்லாம் நம்ம எடுத்துரைத்தோம். அவரும் தொடர்ச்சியாக அந்த ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துவதற்கு முதல் கட்ட பணிகளை தொடங்கி வைத்தவர். தற்போது அவர் பணி மாறுதல் பெற்று வேறு பகுதியில் டிஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக தலைமையேற்று முன்னெடுத்து நடத்திய கன்னிமுத்து மற்றும் வேல்முருகன் தொடர்ந்து தீரத்தோடும் வீரத்தோடும் போராடி சட்ட நுணுக்கங்களை பின்பற்றி சர்க்கார் புறம்போக்கு பாதையை அப்புறப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார்கள். திரு கன்னிமுத்து அவர்கள் அந்த பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்திய பின்பு நம்முடைய குழுவுக்கு அனுப்பி வைத்த அந்த செய்தியை நாம் இப்போ போடுறோம். கன்னிமுத்து நமது குழுவுக்கு அனுப்பி வைத்த அந்த வாழ்த்து செய்தியில் அதிகாரம் நிறைந்த அரசியல் சூழ்ச்சி நிறைந்த ஆக்கிரமிப்பில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருந்து கண்ணீர் துயரத்தை துடைக்கும் கொங்கு நியூஸ் 007 நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடகக் குழுவான யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அதன் நிருபர் குழுவினருக்கும் எங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். நமது நிலம் நமது உரிமை என்ற தாரக மந்திரத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் ஏழைகளின் தெய்வம் தலைவர் தீரன் சாமி அண்ணன் அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்நாள் முழுவதும் சகல வளங்களும் பெற்று உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ குபேர விநாயகரையும் அருள்மிகு பழனிமலை முருகர் பெருமானையும் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் நீங்களும் உங்களுடைய இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காப்பதற்கும் தொடர்ந்து போராடினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். சட்ட ரீதியாக ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம வந்து டிராப்டெல்லாம் ரெடி பண்ணி அதிகாரிகளை டெக்னிக்கலாக அணுகி நாம் போராடினால் உண்மையும் நேர்மையும் நிச்சயம் வெல்லும் என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு சான்று என்பதற்காகத்தான் விழிப்புணர்வுக்காக அந்த வீடியோவை போடுறோம். இதே போல் நம்முடைய கொங்குனிஸ் 007 தொடர்ச்சியான வீடியோக்கள் வரும். உண்மையை உறக்கச் சொல்வோம், அதை உலகெங்கும் பயிற்சி செய்வோம். நன்றி.